شوف ما به عطيك كياوت مقد تيرا مو لاقيني انا مو لاقيني امارونه مو لاقيني امارونه مو لاقيني امارونه වෙනත් කක්කලාන පැත්තේ ගෙඩි එනවා මෙච්චර මෙච්චර ගෙව්ව නැතුව යනවා සුපිරිනේ සුපිරි අට්ටික ගහට කොටන්න ඕනේ කොටලා ගන්න වතුර ටික බොයි ගන්න නම් ආ ජීවිතේට හැදින්නේ නැහැ එහෙමද අපේ තාත්තට දුන්නේ ඒක තමයි என்னத்து அறுக்க போறோம் என்னத்து அத்திக்கா பிச்சு அத்திக்காவை அறுத்து பிக்க போறோம் வா போ அத்திக்கால பல வகைகள் இருக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்திப்பழம் அது அத்திப்பழம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இங்குள்ளது ஆலமரம் போல பெரிசா வளரக்கூடிய அத்தி மரம் இது வந்து ஸ்ரீலங்காவோட ஸ்பெஷல் அத்திக்கா இதை நாங்கள் அவிச்சு தேங்காய் பூவோடு சாப்பிட போகிறோம் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் பாருங்க அத்திப்பழம் சிலது பழமாகிக்குது இந்த பழமானதுக்குள்ளே கொசுக்கள் இருக்கும் ஒரு வகையான சின்ன கொசு இருக்கும் அத்தி காய் அத்தி பழம் ரெண்டும் இருக்குது பிச்சுப்பா டூ வீக்ஸுக்கு முந்தி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கீன்னு பாருங்க மாஷா அல்லாஹ் நல்லா முத்தி சிலது முத்தி இருக்கு சிலது பழமாக இருக்குது நல்ல கணக்கான சைஸ் இப்போ தாராளமாக பிக்கலாம் ஆரம்பிப்போம் catch what a beautiful catch கணக்கான காய் பாருங்க இல்லை சார் ஒன்று ரெண்டு பழுதானது இது நல்ல மற்றதெல்லாம் பச்சை அழகாக ஆயிக்குது இன்னொரு பத்தம் இந்த பழுத்தது தின்னாத காரணம் என்னண்டா இந்த பழுத்தது பாருங்க பழுத்தது என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க பாருங்க இதை உடைக்கிறேன் இதில் பழுத்தது நல்ல தேன் மாதிரி இருக்கும் ஆனால் கொசு இருக்கும் எறும்பு மாதிரி ஒரு ஜாதி ஈசல் மாதிரி ஒரு கொசு இந்த பாருங்க இதுலேயும் விற்கும் எல்லாத்துலேயும் விற்கும் இதனால தான் இதை பழுத்த தின்ன மாட்டாங்க எல்லாத்துலையும் இந்த ஓட்டை போட்டுக்குங்க முத்தினதோட ஓட்டை போட்டு ஒரு வகையான கொசுவும் பூச்சியும் மிக்காது எப்படி அத்திக்கா பிச்சாச்சு பார்ப்போம் இப்போ எவ்வளோ இருக்குது
மஷாலா. இது போதும் வேண்டிய மட்டும் போய் நல்ல காய், கணக்கான முத்தின காய். இதை அப்படியே கொண்டு போயிட்டு உம்மாட்ட கொடுக்குறோம், அவிக்கிறோம், தேங்காய் பூவோடு சாப்பிட்றோம், உங்களோடையும் பகிர்ந்து கொள்கிறோம். பார்க்கணும், உங்களுக்கு தெரியுமா அத்திக்கா தின்றதால் என்ன நன்மைக்கு சொல்லுங்க போ. அத்திக்கா தின்றா சீனி குறையும், வேறு மிச்ச பேர் சீனி குறையும் தின்வாங்க. அப்போ நல்ல, அப்போ எனக்கு நல்ல சந்திப்பாம் சார். அவர் சொல்கிறாரு சீனி குறையுமாம். இன்னும் அத்திக்கா தின்றதால் வேறு என்ன நன்மை கழிக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கொமெண்ட்டில் பதிவிடுங்க. அது அக்கா கியாண்ட பலன் அத்திக்கா கேவத் மொக்காது மூலகினியா மாறும். ஏன்னா தம்பல தண்டு பாக்கி பாரு பாருக்கையா கீழவா பாருக்கையா பாரு கீவா சுகரு கிட்ட ஹொந்தாய் கேடா ஒயா கீனவா மூல கினியட்ட ஹொந்தாய் கேடா ஹரி ஏனா மே பிரேக்ஷக கேயினி தவ முனாட்ட மே ஹொந்தாய் கேடா எகுவ தபி பலம் ஓ ஹொந்தாய் கமெண்ட் கே கேடி ஹொந்தாய் எதோட ஒய கட்டிய தன்ன விதியட்ட லியன்ன கமெண்ட் கே மே அத்திகா கேமிங் மொனாத தீன குணே கேலா தன்ன கட்டிய கியாண்ட ஹரி அத்தே ஏனா தம்பல தெண்ண ஒ கண்ணா ஹரி தம்பல ஏண்டல போக ஹீங்கட லியனமா லியல தம்மெங்க தியனமா කොහොමද මොනවද කොහොමද හදන්නේ හොඳයි මේක දැන් මේක දැන් අපි ලියනවා දැන් පොලොස් ලියන්නේ ඒ වගේ ලියනවා තැම්බෙනවනේ තැම්බුනාට පස්සේ සුදුරු උණු ගම්බිරි සේරෝ මම බදලා පොල් චුට්ටක් දාලා කූරු ගාලා කාලා බලලා තෙල් චුට්ටක් දාලා නියමයි නියමයි මේක හොය හොය අකයි අපේ අක්කා சொல்றා සුණ්ඩලම් செஞ்சி తినේල් මම අපි දාලා සුණ්ඩලම් செய்யේල් මෙලියා ඔව් නංග නෝමල අපි අපි තැම්බෙලා කමු මේ අදට නංග බලන්නකෝ දෙදරයක් කෑවොත් ආ ජීවිතේට හැදෙන්නේ මට නම් ඒක නෑ. සුගර් එකට හොඳයිනේ. හොඳයි කනවනා නෑ නෑ තමයි දෙන්නේ නෑ. හරි. ඉතින් පාවිච්චි තාපුඩුම්. අක්කා සුද්ධ කරලා හදලා දෙන්න කියලා. ආද පළවෙනිම කරන්නේ. ඔව්. තෝරනෝයි. සුද්ධ කර මේක සෞත්තියර ඈ. ආ. ආ. ඕ නෑ. ආ. මේක සෞත්තියර. මේක හොඳ ගෙඩිය. ඔව්. ඕ ඒක හොඳයි. ඔයාලා දානවා ඒක. ඔව්. ඕ. නරක වෙච්ච අයින් කරනවා. අයින් කරනවා. නරක වෙච්ච හොයන්න පුළුවා. මේක තැලිලා. ඒක මොකක්ද තිලා නෑ මේ හැටි. එතන අපි ගත්තේ ගැට. අද හොඳ. අද හොඳයි. අද බඩ. ඒ අපේ පැත්තේ තියෙන මේ මේ ඇලවල් වල. ඇලයින් වල. පිට රට තියෙන්නේ මේකේ ලොකු જાති. ලොකු જાති. මෙච්ච ඉතින්. ඒක මසංගෙඩිය වාගේ. අන්න ඒක. මසංගෙඩිය වාගේ. ඒක ඉදිච්චම කන්න පුළුවන්. ඔව්. එනවා මේක ගුණයි මේ පැත්තේ මේක ඒ වාගේ නෙමෙයි. ඔව් නේ මේක ගුණයි. ඔව්. මේ අපේ පැත්තේ ඉතින් ඔය පොලවලත් නෑනේ ඉතින් හොයන්න අමාරුයි අද කාලේ. අපි පුංචි කාලේ පොඩ කාලා පුරුදු. මෙහෙම නැට්ට කපලා සුද්ධ කරලා තම්බන්න යනවා අක්කා. මේ ඔයාලේ පැත්තේ මේ මේ වාගේ තියෙන දැත් මේ පැත්තට. මේකේ ආ මේක තාම ආ මේ පණුව ගිහලා තියෙන මේ පණුව. ඉදිලා මේක. පණු රින්ගලා තියෙන. පණු නෙමෙයි. ඉදිලා මේක වැඩන්නේ. ඔව්. ඔව්. කන්න බෑනේ මේක. බෑ ඒක මල් වෙලා ඔය. ඒ වෙලා. ඒ මල් වෙලා ඒක කන්න බෑ. මේක තමයි රස. අරක මල් ඒක කන්න බෑ දැන්. පච්චතයි තින්නම. වෙල්නාටුළු වලදී අතිකා පළම් අතිකාය இல்ல அது பழம் அத்தி பழம் அது தின்றது வேற இது அத்திக்காய் கப்பல்தான்
හොඳට හොදනවානේ. ඔව් හොඳට හොදන්න නැතුව බෑ. ඒකයි. ආ බලන්න කිරි දෙන්න යනවා. ඕනේ. හ්ම් දැන් අපි හොදලා වෙන එකකට දාලා ආයෙ හොදමු. ඔව්. හ්ම්. ආයෙ කිරි හිටින්න හොදපුවාම. ඔව් දෙතුන් සැරයක් හැදුව දෙති. ඔව්. මේ කයි. ඒ රෙන්ඩ මුණ තැන නල්ල කලිවිටේ. නිකන් වතුරින් තම්බනවා. වතුර ටිකක් දාලා තම්බනවා. ලුණු ටිකක් දානවා. ලුණු ටිකක් දානවා. දාලා තම්බලා පෙරලා ගන්න ඔඩෙල් තම්බනවා වාගේ. එච්චරයි. අපි දෙල් තම්බ තව සරයක් හොදනවද? ඔයකක් වන්නේ. ගහේමද දෙංග පූඩ වෙච්චි. நண்டு சாப்பிட்டும் போகுது. ஒரு நல்ல ஒரு அதோடைய நார்களை கடிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது, நல்ல க்ரீமி டேஸ்ட்டாக அமைக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அத்திக்கா இந்த அருமையான தனித்துவமான இலங்கையினுடைய அத்திக்காவை நீங்களும் திண்டு பார்த்துட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.